வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இனி நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல் வந்து ஒரு அஞ்சாறு வகை மெத்தேடில் பண்ணலாம். ஹோட்டல் ஸ்டைல் பண்ணலாம், இல்லை கல்யாண மண்டபத்தில் வைக்கிற ஸ்டைல் பண்ணலாம். இன்னொன்று மிளகாத்தூள் போட்டு பண்ணுறது இருக்குது, பச்சை மிளகா போட்டு பண்ணுறது இருக்குது. நம்ம சீவி பண்ணுறோம் இல்லையா, பீட்ரூட் துருவல் பண்ணி பண்ணுறோம். அதே போல் பீட்ரூட்டில் அல்வா கூட பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக செய்து காட்டுறேன். இப்போ நம்ம சிம்பிளாக வீட்டில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் கட் பண்ணி தான் செய்கிறேன், துருவல் கிடையாது, கட் பண்ணி செய்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இந்த வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த நீட்டு வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க போதும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீரகம் சேர்த்துக்குங்க. அப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயம் போட்ட உடனே காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்குங்க. நான் ஏன் இப்படி போடுறேனாக்கா, ஆக்சுவலாக வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னே கடுகு போட்டதுக்கப்புறம் தான் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, சடனாக காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு காஞ்ச மிளகாய் தீஞ்சிடும். அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி செய்து காட்டுறேன். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க, உங்களுக்கு மிளகாய் தீயாமல் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு சேருங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்குங்க, ஆப்ஷனல் தான் இது. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 3 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும் இது. பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250-300 ml வைங்க, சரியாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் இந்த மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சம் கிண்டி விடலாம். 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா 5 நிமிஷமாக நல்லா வேகுது. இப்போ பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு இது வெந்ததுன்னா சரியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து மூட தேவையில்ல, ஏன்னா 5 நிமிஷம் நல்லா மூடி வெந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் திறந்து வச்சு செய்யலாம். அப்போ தான் தண்ணியும் சீக்கிரம் சுண்டும். அந்த திறந்து வைக்கும்போது தான் அது நல்லா அந்த தண்ணி வந்து ஸ்டீமாக நல்லா வெளியேறும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க, ஓரளவு தண்ணி சுண்டிடும். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்திருக்கு பீட்ரூட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ நான் சொன்னேன் இல்லையா, அதை அப்படி தூவிக்குங்க. நான் உங்களுக்கு வீடியோக்கோசம் இப்படி தூவி காட்டுறேன், நல்லா இருக்குமேன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மீதி இருக்கிறதுல இதை தூவிக்குங்க. தூவி ஒரு கிண்டு கிண்டிக்குங்க. ஏன்னா இப்படி கிண்டிட்டோம்னாக்கா தேங்காய் பூ போடுறது தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு இப்படி மேலே தூவி காட்டுறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக நான் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும்.
கண்டிப்பாக இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், மோர் சாதம், ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும். நான் தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.